ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி கூட நம்மளுக்கு இந்த வருஷத்தோட முதல் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நம்மளுக்கு நீங்கள் நடக்க போகுது. ரொம்ப நாளாக சண்டே ஸ்கூல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம், ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. இன்றைக்கி கூட அதனால தான் உங்களை எல்லாரையும் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக நாங்கள் மீட் பண்ண வந்திருக்கோம். இன்றைக்கி கூட நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக அன்னைமார் அக்காமார்கள்லாம் வந்திருக்காங்க. இதை ஆரம்பமாக ஜோ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்துறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளே நாங்கள் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக நாங்கள் கற்றுக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தும் நீங்கள் எங்கள் மனது மூலமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போ ரெச்சரமாக ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஜெனி. ஹாய் கா. இந்த வருடத்தோட JCVBS ஃபைனல் டே ப்ரோக்ராம் அப்போ ஐயா வந்து பேரண்ட்ஸ்க்கெலாம் ஒரு டாஸ்க் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜெனி? இல்லையேக்கா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே. அது என்ன ஃபாலோ அப் தான். ஆ, இப்போ தான்க்கா எனக்கு ஞாபகம் வருது. அதிகமாய் என்கிற தலைப்பில் நாம் இந்த 10 நாட்களிலே பல காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதில் ஃபாலோ அப் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை இந்த அனாச்சுமா நாலு பேர் இந்த 10 நாள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் வாங்க ஃபாலோஅப்புக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து நமக்கு வந்தவர்கள். ஸோ ஃபாலோஅப் யார் செய்ய முடியும்? பேரண்ட்ஸ் ஆர் த ஃபாலோஅப் ஒர்க்கர்ஸ் ஃபார் தி JCVBS. இந்த பேராலய திருச்சபையின் JCVBS-ல பின்தொடர்பு பணியை நீங்கள் பேரண்ட்ஸ் தான் செய்யணும். இப்போ கிட்டத்தட்ட லாக்டவுனில் நம்ம பிள்ளைங்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க. இந்த 10 நாளும் அவங்க கற்றுக்கொண்ட காரியங்களை திரும்ப அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி திரும்ப அவங்க மைண்டில் அதை வந்து பதிச்சு அவங்க என்னென்னலாம் அதிகமாகங்கிற அடிப்படையில் எதெல்லாம் அதிகமாக செய்யணும், எதெல்லாம் அதிகமாக விரும்பணும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் அவங்க படிச்சிருக்கிறாங்களோ அதை அவங்களுடைய மனதில் திரும்ப திரும்ப பதிய வைக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி எல்லாருமே ஏதாவது ஒன்று அதிகமாக செய்யணும்னு தான் நம்ம யோசிக்கிறோம். பட் அது விசுவாச வாழ்வின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுமானால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த JCVBS-னுடைய ஃபாலோ பர்கஸாக நான் அருமையான பெற்றோரை இந்த நேரத்தில் நியமனம் செய்கிறேன் என்று கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே உங்களை நாங்கள் அதுக்காகவே தீர்மானிக்கிறோம், அல்லது அப்பாயின்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் விபிஎஸ்க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிச்சிங்களோ அதே மாதிரி தொடர்ந்து இந்த JCVBS-ன் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளுக்கு பின்தொடர்பு பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் நினைவூட்டுகிறேன். அதெல்லாம் பேரண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? என்னக்கா நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க. போன வாரம் நாங்கள் ஜூம் மீட்டிங்கில் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடத்தினோம். அதில் 100+ பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்கக்கா. ஜூனியர், இன்டர், சீனியர்னு எல்லாரையும் சேர்த்து 100+ மேலான பிள்ளைகள் அதில் கலந்துக்கிட்டாங்கக்கா. எவ்வளோ ஆர்வத்தோடு வந்தாங்க தெரியுமாக்கா? நாங்கள் 10:30 தான் ஆரம்பித்தோம்க்கா, ஆனால் 10:15 பிள்ளைகள் வந்துட்டாங்க. நாங்கள் சும்மா செக் பண்ணி பார்த்துடலாம், நாங்கள் உள்ளே போனோம்க்கா 10:15. ஆனால் அதுலலாம் ஒரு டேனியல்ற ஒரு பையன் 10:15 வந்துட்டாங்கக்கா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமாக்கா. ஓ, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, பேரண்ட்ஸ்லாம் வந்து பிள்ளைங்களை ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்ணுறதுனால தான் கரெக்ட் டைமுக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்து ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் அட்டன் பண்ணுறாங்க. ஆமாக்கா, கரெக்டாக சொன்னீங்க. இந்த வருடத்தோட JCVBS-ஓட தலைப்பு ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கேக்கா. அதிகமாயிதானே. ஆமா, அந்த வசனம் எங்க இருக்கு? மத்தேயு 6:33. அக்கா நான் சொல்லட்டுமா? ஆ, சொல்லு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா, அதிகமாய் என்ற தலைப்புல நம்ம நிறைய விஷயங்கள் விபிஎஸ்ல கத்துக்கிட்டோம். இன்னைக்கும் அந்த விபிஎஸ்-ஓட பாட்டெல்லாம் பாடலாமா? ம், ஓகேக்கா, வாங்க பாடலாம். மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார். துளி துளி நானும் மகிழ்வேன், கேட்டதையும் தேவை அனைத்தும்
ஆல்ரெடி விபிஎஸ்ல நம்ம பாடியிருக்கோம்ல, இப்போ திருப்பி எங்க கூட சேர்ந்து பாடுங்க ஓகேவா? மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார். கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார். துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன், துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன். என்ன குட்டீஸ், இந்த பாட்டை நம்ம பாடிட்டோம்ல, நம்ம சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம் வாங்க. சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார். துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன், கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார். துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன், துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன். குட்டீஸ், இந்த பாட்டோட ஆக்ஷனை மறுபடியும் சேர்ந்து பண்றீங்களா? சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே, நானும் கேட்பேனே. சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார். துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன், கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார். துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன், துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன். குட்டீஸ், இப்போ கூட உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விபிஎஸ் சாங் பாடலாமா? கடல் மீது பயண போறோம் தில்லாலங்கடியோ, கதை கேட்டு செல்ல போறோம் தில்லாலங்கடியோ. கடல் மீது பயண போறோம் தில்லாலங்கடியோ, கதை கேட்டு செல்ல போறோம் தில்லாலங்கடியோ. ஆழ்காரனா பரிசேயனா, ஆழ்காரனா பரிசேயனா, அதிக இரக்கம் பெற்றவர் யா தில்லாலங்கடியோ. மட்டும் தாழ்த்தினவர் இரக்கம் பெற்றாரே, ஆக நீயும் உன்னை தாழ்த்தி அதிகம் பெற்றிடு. ஆன மட்டும் தாழ்த்தினவர் இரக்கம் பெற்றாரே, ஆக நீயும் உன்னை தாழ்த்தி அதிகம் பெற்றிடு. தில்லாலங்கடியோ ஏசா தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ ஏசா தில்லாலங்கடியோ, திருப்பி எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடலாமா?
இது பயணம் போறோம் தில்லாலங்கடியோ, கதை கேட்டே செல்ல போறோம் தில்லாலங்கடியோ, கடல் மீது பயணம் போறோம் தில்லாலங்கடியோ, கதை கேட்டே செல்ல போறோம் தில்லாலங்கடியோ. ஆயக்காரனா பெற்றாரே, ஆகணியும் உன்னை தாழ்த்தி அதிகம் பெற்றிரு, ஆன மட்டும் தாழ்த்தினவர் இரக்கம் பெற்றாரே, ஆகணியும் உன்னை தாழ்த்தி அதிகம் பெற்றிரு. தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ. சில பேர் உட்காந்துட்டே பண்றீங்கன்னு நினைக்கிறேன், எந்திரிச்சு பிரிஸ்கா பண்ணிடலாமா? தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, கடல் மீது பயணம் போறோம் தில்லாலங்கடியோ, கதை கேட்டே செல்ல போறோம் தில்லாலங்கடியோ, கடல் மீது பயணம் போறோம் தில்லாலங்கடியோ, கதை கேட்டே செல்ல போறோம் தில்லாலங்கடியோ. ஆயக்காரனா பரிசேயனா, ஆயக்காரனா பரிசேயனா, அதிக இரக்கம் பெற்றவர் யார் தில்லாலங்கடியோ, ஆன மட்டும் தாழ்த்தினவர் இரக்கம் பெற்றாரே, ஆகணியும் உன்னை தாழ்த்தி அதிகம் பெற்றிரு, ஆன மட்டும் தாழ்த்தினவர் இரக்கம் பெற்றாரே, ஆகணியும் உன்னை தாழ்த்தி அதிகம் பெற்றிரு. தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ, தில்லாலங்கடியோ அயில சா, தில்லாலங்கடியோ. ஹலோ எவ்ரிவன், ஆக்சுவலி இந்த கோயம்புத்தூர்காரங்களாம் ரொம்ப குசும்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அதை நானும் ரொம்ப நாள் நம்பாமல் தான் இருந்தேன், பட் கோயம்புத்தூர் போன பிறகு அதை நான் மாற்றிக்கிட்டேன். ரீசெண்டாக ஒரு 10 days வந்து கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருந்தாங்க, ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம். ஸோ 10 days வந்து அங்கே நாங்கள் தங்குற மாரி இருந்தது. ஸோ அங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல, கொஞ்சம் பீக் டைமாக இருந்தாலும் ஹோட்டல்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அது கொஞ்சம் பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூலில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல் இருந்தது. பாய்ஸ்க்கு ஹாஸ்டலில் மேலே வந்து அக்காமடேஷன் கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரூம்ஸ். ஸோ நாங்கள் வந்து அந்த பாய்ஸ்க்கு ஹாஸ்டலில் மேலே தங்கியிருந்தோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தான் சும்மாவே இருக்க முடியாது, கையெல்லாம் பரபரன்னு இருக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வராண்டால் அங்கிட்டிங்க நடந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து கீழே ஒரு சின்ன பையன் துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன், விளையாண்டுக்கிட்டே இருந்தான். நம்மளுக்கு தான் வாய் வந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் போகும்ல. ஸோ சும்மா இல்லாமல் நான் என்ன பண்ணேன், அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி மேலே வாப்பா அப்படின்னேன். அவன் குடுக்குடுன்னு வந்தான். என்னங்க நான் கூப்பிட்டுகளாக்கும் அப்படின்னா, ஆமாம் தம்பி கூப்பிட்டேன்டா, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒரு ஒயிட் ஷீட்டை கொடுத்துட்டு ஒரு பெண்ணையும் கொடுத்துட்டு, இந்த இதில் நீ உனக்கு ஒரு அண்ணன் சின்ன வேலை தரேன், என்னென்னா இந்த இதில் ஜீசஸ் கிரைஸ்ட்டை நீ இன்னைக்கு நேரில் பார்த்தா என்னென்ன பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வாடா அப்படின்ட்டேன். அவன் ரொம்பலாம் யோசிக்கல, அவ்வளோதானா, இதுக்கு தான் கூப்பிட்டீங்களாக்கும், நான் எதுவுமே என்னமோ எதுவும் பயந்துட்டேனாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வாங்கி கொடுக்கணும்னு போயிட்டு அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டான். கொடுக்கணும் அவனும் வேகமாக எழுத ஆரம்பிச்சிட்டான். ரொம்பலாம் யோசிக்கல, அவனும் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தானான்னு தெரியல. மேலேருந்து கீழே வரைக்கும் எழுத ஆரம்பிச்சிட்டோம், எழுதிக்கிட்டே இருக்கான். எனக்கு பேப்பர் தெரிஞ்சிடும், அடிஷ்னல் சீட்லாம் கேட்பானு நினச்சேன், நல்ல வேலை அதெல்லாம் கேட்கல. எழுதிட்டு வந்துட்டான், எழுதிட்டு இந்தாங்கண்ணா அப்படின்னா, நானும் பேப்பர் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மொதல் எடுத்த உடனே ஆப்பிள் ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடல், அது ஒன்று. அடுத்து எக்ஸ்பாக்ஸ் 360 அந்த கேமிங் ஐட்டம், அது ஒன்று. PS5 அது ஒன்று. 5 gear சைக்கிள், இப்படி வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும் லிஸ்ட்டு போட்டிருந்தான். பார்த்தேன், இவன் கேட்குற எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம். இவனை மாரி கோயம்புத்தூர் ஒரு 10 பேர் கேட்டால் அவ்வளோதான் ஜீசஸ் கிரைஸ்ட் பரலோகத்தில் பாதியை விற்றாதே இவனுக்குலாம் வாங்கி தர முடியும், அவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டமாக கேட்குறான். சரி என்ன பண்ண தம்பி, இதுக்கெல்லாம் ரேட்டு தெரியுமாடா அப்படின்னு. தெரியுமாண்ணா அப்படின்னா, சரி என்ன பண்ணு, ஒவ்வொரு ஐட்டத்துக்கு பக்கத்தில் அந்த ரேட்டு போட்டு கடைசி எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டு கொண்டு வா அப்படின்னு. ஓ கொடுங்கண்ணா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் டோட்டல் போட்டான். டோட்டல் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டான். டோட்டல் போட்டு வாங்கி பார்க்குறேன், ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடல் 1.1 lakhs, எக்ஸ்பாக்ஸ் 360 18,000, PS5 35,000, 5 gear சைக்கிள் 45,000, எல்லாமே காஸ்ட்லி ஆகிட்டோம், எல்லாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேன், எல்லாத்தையும் டோட்டல் போட்டிருக்கான்,
அவனா பேப்பர்லேயே கால்குலேட் பண்ணிட்டான். நல்ல வேலை இன்ஜினியரிங் படிச்சல, படிச்சிருந்தா கால்குலேட் கேட்டிருப்பேன் என்ன மாரி. ஸோ நல்ல படிக்கிற பையனாக இருப்பான் போல். மேலேருந்து கீழே வரைக்கும் டோட்டல் போட்டு எல்லாத்துக்கும் ரேட் போட்டு டோட்டல் போட்டான் கீழே. கீழே போட்டு கீழே பார்க்குறேன் 1,150,000. கடைசியில் பிராக்கெட்டில் போட்டிருக்கான் வித்தவுட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி சின்ன பிள்ளைகளை கூட பாதிச்சிருக்குங்க. ஸோ 1,150,000 வித்தவுட் ஜிஎஸ்டி. வித் ஜிஎஸ்டி போட்டால் அவ்வளோதான், அது 14,000 போயிடும். ஸோ பார்த்தேன் 1,150,000 இவன் ஒரு ஆளையும் பில்லு போட்டிருக்கானே. ஏன்னா இவனை மாதிரி ஒரு 10 பேர் கேட்டால் அவ்வளோதான், க்ளோஸ் கணக்கில் போகும். அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற ரோ தங்கத்தில் போட்டு ஒரு ரோல்லாம் புல்டோசர் வச்சு பேத்து எடுத்து விற்றா தான் இவனுக்கு வாங்கி தர முடியும். ஸோ பார்த்துட்டு தம்பி இவ்வளோ காஸ்ட்லியாக கேட்டிருக்கியப்பா அப்படின்னே. ஆமாங்கண்ணா, நீங்கள் வந்து கேட்டாலும் கம்மியாக கேட்டிருக்கேனாக்கும், இதே ஜீசஸ் ஸ்ட்ரீட் வந்து அவங்க நிறைய கேட்டிருக்கேனாக்கும் அப்படின்னா. நல்ல வேலை ஜீசஸ் ஸ்ட்ரீட் வரல. பார்த்தேன், ஏய் இவ்வளோ காஸ்ட்லியாக கேட்டிருக்கீடா அப்படின்னே. ஆமாங்கண்ணா, ஏய் நீ இப்படிலாம் கேட்டால் பரலோகத்தில் பாதியை விற்று தான் உனக்கு வாங்கி தரணும் அப்படின்னே. அதை பற்றி நீங்கள் எதுக்குன்னா வருத்தப்படுறீங்க அப்படின்னா. நான் வருத்தப்படாம வேறு யாரா வருத்தப்படுவா? ஏன்னா நம்மளை பரலோகம் போகிறோம் எண்ணத்தில் இருப்போம்ல. நான் கேட்காம வேறு யாரா கேட்பா அப்படின்னே. அதெல்லாம் பரலோகம் போகிறவங்களே யோசிக்கணும், நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்ட்டான். என்னன்னா நான் பரலோகம் போக மாட்டேன்னு அவனே முடிவு பண்ணிட்டான். விட்டால் கையோடு எனக்கு கூட்டு போய் அந்தி கிறிஸ்தவனியில் அட்மிஷன் போட்டு வந்திருப்பான். அவ்வளோ ஆர்வமாக இருந்தான். பார்த்தேன் உண்மையாகவே கோயம்புத்தூர்காரன் குசுமுக்காரங்க தான் போல. ஏற்கனவே ஒரு பல்பு வாங்கிட்டான், இன்னொரு 10 நிமிஷம் அவனோட பேசியிருந்தா அவ்வளோதான். இன்னும் 2 பல்பு கொடுத்துருப்போம், ஹாஸ்டலுக்கு எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு நான் தான் எழுப்பி பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தேன், சரி இந்த பேப்பர் வாங்கிட்டு போடா அப்படின்னு அனுப்பினேன். போயிட்டான் பேப்பர் வாங்கிட்டு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நிறைய நேரம் நம்மளும் இதே தான் பண்ணுறோம். அவன்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்ன, ரொம்ப சிம்பிள், ஜீசஸ் கிரைஸ்ட்டை என்ன பேசுவ, பேசுகிறதுனா என்ன கான்வர்சேஷன். ஆக்சுவலி ப்ரேயர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ப்ரேயர் அப்படின்றது கான்வர்சேஷன் வித் காட். நீங்களும் கர்த்தரும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் தான் ப்ரேயர். நான் அவன்ட்டு அதான் ஆக்சுவலி கேட்டேன், ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட் எழுதுவான் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் என்னென்னா விஷ் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கான், ஜீசஸ் கிரைஸ்ட்னு அமேசானா இல்லை ஃப்ளிப்கார்ட் அங்கே கேட்குறதெல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டில் வந்து டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி கேட்குறதெல்லாம் கொடுப்பாருங்க, கொடுக்க மாட்டேன்லாம் நான் சொல்லலை, ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் தப்பு. இப்போ ரொம்ப நாளுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே ஏ உன் ஷர்ட் நல்லாயிருக்கு, உன் பேண்ட் நல்லாயிருக்கு, உன் ஷூ நல்லாயிருக்கு, எல்லாத்தையும் கழட்டி கூட உருகிட்டு விட்டு அடுத்து நமக்கு பேச வருவானா, வரமாட்டான்ல. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம அதை மட்டும்தான் பண்ணுறோம். ஜீசஸ் எனக்கு இது வேணும், ஜீசஸ் எனக்கு இது வேணும், ஜீசஸ் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தால் நம்ம உடனே பண்ணுறது, நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதெல்லாம் கேட்டால் ஜீசஸ் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு தாக்கிலே நம்ம இருக்கும். ஆக்சுவலி அது ப்ரேயரா அப்படின்னு கேட்டால் அது ப்ரேயர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது மட்டும் ப்ரேயர் இல்லை. அப்படின்னா ப்ரேயர் எப்படி பண்ணணும், அப்படின்னா ப்ரேயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருதுல்ல. எஸ், இன்றைக்கி அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம சண்டே ஸ்கூல் அக்காமார் அண்ணன்மார்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்களை ப்ரேயரை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. என்னென்ன விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரேயரோட பவர், இந்த டுனாமிஸ் ப்ரேயர் அப்படினு சொல்வாங்க. டுனாமிஸ் அப்படினா பவர் அப்படினு அர்த்தம். சோ இந்த ப்ரேயரோட பவர் என்ன, ப்ரேயர் எப்படி பண்ணணும், ப்ரேயர் எப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அக்காமார் அண்ணன்மார் இவங்க எல்லாரும் உங்களுக்கு இந்த வாரம் சொல்லி தர போறாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து, அவங்களோட சேர்ந்து நானும் கத்துக்கணும் இல்லையா, சோ உங்களோட சேர்ந்து நானும் கத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம எல்லாரும் கத்துக்கலாமா, கத்துக்குவோம், வாங்க. பை, சாரி இங்க வழி இல்ல, இங்க போணும். பை, ஹாய். இனி கூட நான் ஒரு ஒரு அழகான ஸ்டோரி எடுத்துருந்துருக்கேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் ஒரு அழகான ஒரு கண்ட்ரி இருக்குது, அது ஃபுல்லாக பசுமையாக க்ரீனாக, அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, என்ன தெரியுமா, அந்த நாட்டில் ஒரு ஓரமாக ஒரு பிரிசன் இருந்துச்சு, அந்த பிரிசனில் அந்த நாட்டில் இருக்க ஒரு பெஸ்ட்டு சோல்ஜர்ஸ் இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸும் அந்த பிரிசனில் தான் இருந்தாங்க. மக்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, அங்கனக்குள்ள ஏதோ ஒரு நாட்டோட ராஜா இருக்காங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே இருந்த யார் தெரியுமா, ஒரு சாதாரண ஒரு ஆள், அவர் பேர் பேதுரு. அந்த பேதுரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு சீஷன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவரோட சீஷர்கள் எல்லாருமே எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எல்லா நாடு எல்லா தேசங்களுக்கும் போய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவருடைய அன்பை எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பேதுரு சொல்லிக்கிட்டு இருந்த நாடு தான் ஏரோதோட நாடு. அங்கே பேதுரு இயேசுவோட சுவிசேஷங்களையும் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷங்களையும் அவருடைய அன்பையும் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் மேலே இருந்த எல்லாருக்கும் அவர் மேலே எல்லா பெரிய பெரிய ஆளுகளுக்கும் பொறாமை ஏற்பட்டுருச்சு. இந்த பேதுரு மட்டும் எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறான், எல்லாமே நல்ல விஷயங்களாகவே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலே பொறாமை ஏற்பட்டுருச்சு. உடனே அந்த பெரிய ஆசாரியர்களும் பெரிய பெரிய ஆள்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரோது ராஜாட்ட போய் பேதுருவை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. பேதுரு ரொம்ப தப்பான விஷயங்களை பண்ணுறான், அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஏரோது ஆல்ரெடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா,
இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தான். இந்த விஷயம் ஏரோதுக்கு ட்ரிகர் பண்ணுச்சு. உடனே அவன் என்ன பண்ணுறான், பேதுரு எங்க இருந்தாலும் தூக்குங்க, எங்க இருந்தாலும் அவன் என்ன பண்ணும், மர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேதுருவை தேட சொல்கிறாரு. அங்கே இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேதுருவை தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த பேதுரு என்ன பண்ணுறாங்க, அந்த சிறைச்சாலையில் அடைச்சிட்டு இவன் எப்படியும் தப்பிக்கக்கூடாது, இவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ ராஜா கட்டளையிடுறாரு. உடனே அந்த நாட்டில் இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸும் அங்கே போகிறாங்க. பேதுருவோட ரைட் சைடில் ஒரு ஆள், லெஃப்ட் சைடில் ஒரு ஆள், ரெண்டு பேருமே பெஸ்ட் சோல்ஜர்ஸ். வெளியே ஃபுல்லாக நாலு பேராக நிற்கிறாங்க. அவருடைய கேட்டுக்கு வெளியே ரெண்டு பேர், இவர் பக்கத்து நாலு பேர், மொத்தம் 14 பேர் நிற்கிறாங்க. பேதுருவோட கையும் காலும், கை ரெண்டு கையும் ரெண்டு காலும் சங்கிலினால் கட்டிட்டாங்க. அவர்னால் என்ன பண்ண முடியாது, அசையவே முடியாது. அப்போ தான் பேதுருவோட சர்ச்சுக்கு வர ஒரு மெம்பர் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு தெரியுமா, யா பேதுருவோட சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து யோவான் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஜெபம் பண்ணாங்க. எப்படியாவது பேதுருவை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எப்படியாவது இந்த மரண பாதையிலேருந்து அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு உருக்கமாக ப்ரேயர் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு தான் பேதுரு தூங்கிட்டு இருக்கும் போது, பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், யாரா அப்படின்னு சொல்லிட்டு கண் அசைஞ்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பிரகாசமான ஒரு ஆள் நிற்கிறாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மனுஷன் சொல்கிறான், சீக்கிரமா எந்திரி பேதுரு, சீக்கிரமா உன்னோட ட்ரெஸ்ஸையும் உன்னோட செருப்பையும் போட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்கிறாரு. பேதுருக்கு ஒன்றுமே புரியலை, என் கையில் விலங்கு இருக்கு, என் காலில் விலங்கு இருக்கு, நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறாரு. பார்த்தா கையில் இருக்க விலங்கும் காலில் இருக்க விலங்கும் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. பேதுருக்கு ஒரே சர்ப்ரைஸ், ஒரே மேஜிக்காக இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தூதனை, தேவ தூதனை பார்க்குறான். வேமா வா பேதுரு அப்படின்றாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ட்ரெஸ்ஸு தன்னுடைய செருப்பு எல்லாத்தையும் மாட்டிட்டு வேமா நடக்கிறாரு. பார்த்தா அந்த சிறைக்கு வெளியே நிறையா போர் வீரர்கள் இருந்தாங்கள்ல, அவங்க எல்லாமே அசையாமல் நின்றுட்டு இருந்தாங்க. பேதுரு அந்த தேவதூதன் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப 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 சிம்பிளாக வெளியே கொண்டு வந்துட்டாரு. கரெக்டாக அந்த மெயின் கேட் இருக்கும் தெரியுமா, பிரிசனில் ஒரு பெரிய கேட் இருக்கும், அந்த கேட்டுக்கிட்ட வந்தோடனே தேவதூதன் வந்தோடனே அந்த கேட் என்ன பண்ணிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம பேதுருக்கு என்னது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. வெளியே வராரு, வெளியே வந்தால் பெரிய வானம் இருக்குது, நல்ல நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம உண்மையிலே வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட வந்தது உண்மையிலே தேவதூதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த தேவதூதன் அப்படியே மெதுவாக மறைஞ்சிட்டாரு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணாரு, நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நேரம் என்ன பண்ணுறாரு, பேதுரு அந்த யோவான் வீட்டுக்கு போகிறாரு. போய் டக் டக் அப்படின்னு சத்தம் தட்டுறாரு. அப்போ உள்ளே இருந்த எல்லாத்துக்கும் ஒரே பயம், ஏன்னா ஏறவு தான் எல்லா கிறிஸ்துவ மக்களையும் எல்லா கிறிஸ்தவங்களையும் கொண்டுட்டு இருக்காருல, ஒரே பயம், ஐயோ போர் வீரர்கள் வந்துட்டாங்க நம்ம கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ரோதைன்னு ஒரு பொண்ணை அனுப்புகிறாங்க. யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோதை கேட்குறாங்க. உடனே வெளியே இருக்கிற நம்ம பேதுரு, நான் தான் பேதுரு வந்திருக்கேன் அப்படின்னோடனே ரோதைக்கு ஒரே ஆச்சரியம், என்னது பேதுருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா, உள்ளே இருந்த ஜெபம் பண்ணி இருந்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, ஹே பேதுரு வந்துட்டாராம், பேதுரு இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் எல்லாத்துக்கும் சொல்கிறா. ஆனால் யாருமே நம்பலை, பேதுருலாம் வரமாட்டார், அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதாசனப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அந்த ரோதை என்ன சொல்கிறான், இல்லை வெளியே தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. அவங்க கூப்பிட்டு போயிட்டு திருப்பியும் கேட்குறாங்க, யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் திருப்பியும் சொல்கிறாரு, நான் தான் பேதுரு வந்திருக்கேன் அப்படின்னோடனே கதவை திறந்தா பேதுரு நிற்கிறாரு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னது பேதுரு வந்துட்டாரா, எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேதுரு சொல்கிறாரு, என்னை ஒரு தேவதூதன் தான் வெளியே கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, ஜெபத்தோட ஒரு வல்லமை தெரியுதா. அவங்க ஜெபம் பண்ண ஒரு, அவங்க வந்து தனக்காக ஜெபம் பண்ணல, நான் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், பேதுரு போயிட்டாரு, நாங்கள் நல்லா இருக்கணும், இந்த சர்ச் டெவலப் ஆகும், நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணல.
பிறர்க்காக ஜெபம் பண்ணாங்க, அதோட பலனை பார்த்தீங்களா எப்படி அருமையாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க, பலனை நீங்கள் ருசிப்பீங்க. தேங்க்யூ. குட்டீஸ், வசனம் படிக்கலாமா? ரோமர் 12:12, ஜெபத்திலேயே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. நம்ம ஸ்டோரி கூட கேட்டோம்ல, ஸ்டோரியில் பேதுரு அண்ணாக்காக நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க. அந்த கூட்ட மக்கள் ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டாங்களா? இல்லை, அந்த அண்ணா வந்து வெளியில் வர்றது வரைக்கும் அவங்க உறுதியாக ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படி தான், நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெபிக்கிறத நம்ம மறக்கவே கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து உறுதியாக ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை கடவுள் எனக்கு இது கொடுக்கலையே, நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பயுமே இருக்கக்கூடாது. எப்பயுமே உறுதியாக நம்ம வந்து ஜெபத்தில் இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொருத்தக்க வசனம் படிக்கலாமா? ரோமர் 12:12, ஜெபத்திலேயே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பிரேயர்ன்ற தலைப்பில் தானே நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அதற்குரிய ஆக்டிவிட்டி பார்த்துடலாம், ஓகேவா? நம்ம பிரேயர் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம ஆக்டிவிட்டியாக பார்க்க போகிறோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஆக்டிவிட்டினாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இதுக்கு தேவையானது வந்து கலர் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. கலர் ஷீட்ஸ் இருந்தால் கலர் ஷீட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஏ4 ஷீட் எடுத்துக்கலாம். ரெண்டு ஏ4 ஷீட் தேவைப்படும், இல்லாட்டி ரெண்டு கலர் பேப்பர், ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ரெண்டு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே வந்து சேமாக வச்சுக்கிடணும். இப்படி சேமாக வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஓப்பன் சைடு வைக்காமல் இந்த ஹோல்டிங் சைடில் தான் நம்ம வந்து இப்போ வரைய போகிறோம். இப்போ என்ன வரைய போகிறோன்னா, இந்த ஹேண்ட் இதான் வந்து நம்மளுடைய ப்ரேயர் புக், மை ப்ரேயர் புக், ஓகேவா? இதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பண்ண போகிறோம். இந்த ஹோல்டிங் சைடில் வந்து உங்களுடைய இப்படி இந்த ஹேண்டை வச்சு வரைய போகிறோம். ஹோல்டிங் சைடில் தான் வரையணும், ஓகேவா? இப்போ நான் வரைகிறேன், பாருங்கள். இப்போ வந்து இந்த ஹோல்டிங் சைடில் வந்து என்னோடய ஹேண்டு அதுவும் ஃபுல்லாக வரையாமல் இதை ஒட்டி இந்த லிட்டில் ஃபிங்கர்லேருந்து தான் வரையணும், ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து புக்கை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் இங்கேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஹேண்ட் வரைஞ்சதை, ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்ப உங்க ஹேண்ட வரைஞ்சதை மட்டும் அழகா கட் பண்ண போறோம். இப்படி வந்து ஹேண்டை கட் வரைஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேப்பர் கிடைக்கும், ஓகேவா? அதையும் நீங்கள் சேமாக வச்சு இந்த சென்டரில் கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கலர் ஷீட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கலர் பேப்பர் வச்சு பண்ணலாம், ஓகேவா? இப்போ நம்ம நடுவில் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் புக்கு மாதிரி. இப்போ வந்து இது கொஞ்சம் காயட்டும், இது வந்து நமக்கு வந்து இப்போ புக் மணி ஆயிடுச்சு. இதான் நம்மளுடைய ப்ரேயர் புக். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்.
ரவுண்டா இல்லை வந்து க்ளவுட்ஸ் மாதிரி. இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பேஜை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோர் சைட்ஸும் ஒட்டிடணும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ப்ரேயர் புக்கில் இந்த இப்படி ஃபோர் சைடும் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒட்டிட்டேன். இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. இப்போ பின்னாடி வந்து பின்னாடியும் முன்னாடியும் மட்டும்தான் ஃபோர் சைட்ஸ் ஒட்டணும். பின்னாடி வந்து என்ன ஓட, இன் ஜீசஸ் நேம் ஆமேன். நம்ம கடைசியாக சொல்லுவோம்ல ப்ரேயர் முடிச்சோன்னே, இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்னு. இதை நீங்கள் தமிழ்லையும் செய்யலாம், இங்கிலீஷ்லையும் செய்யலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இதையும் வந்து செஞ்சு ஃபோர் சைடும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க இந்த மாதிரி, இல்லை டிசைனாக நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ நீங்கள் உள்ளே செய்யும்போது எப்படி செய்யணும்னா, நம்ம இதுக்கெல்லாம் ஃபோர் சைடும் கம் வச்சு பேஸ்ட் பண்ணோம். ஆனால் இதுக்கு எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்யூ காட் அப்படின்னு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பேஸ்ட் பண்ணும்போது மட்டும் த்ரீ சைட்ஸ், இந்த சைட், இந்த சைட் மேலே, இந்த சைட்ஸ் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும். மேலே வந்து பாக்கெட் மாதிரி விட்டுறணும். ஓகேவா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே தேங்க்யூ காட் அப்படின்னு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கு ஏன் இதுக்குள்ளே பாக்கெட் மாதிரி அப்படின்னா, நம்ம இங்கெல்லாம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் போட போகிறோம் இந்த பாக்கெட்டுக்குள்ளே. அதனால தான் நம்ம இங்கே மேலே வந்து ஓப்பனாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த சைட் வந்து ப்ரைஸ் காட். நம்ம ஃபஸ்ட்டு கடவுளுக்கு என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். செகண்ட் வந்து என்னென்னு, கடவுளை துதிக்கணும் நம்ம. அதுக்கு ப்ரைஸ் காட். இதுவும் இதே மாதிரி மேலே மட்டும் ஓப்பனில் இந்த த்ரீ சைட்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணி இங்கே ஒட்டிடணும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்து நமக்கு செவன் ஷீட் தேவைப்படும். செவன் இந்த மாதிரி ஸ்கொயரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அக்கா வீட்டில் செஞ்சது இது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். உங்களுடைய டெக்கரேஷன் தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து தேங்க்யூ காட் எழுதிட்டேன். நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும். செகண்ட் வந்து ப்ரைஸ் காட், கடவுளை துதிக்கணும். அடுத்து வந்து இந்த பேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்கியூ மீ, நம்ம பண்ண தவறுகளுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? அடுத்து இங்கே வந்து ப்ரேயர் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கடைசி தான் என்ன பண்ணணும், நம்ம நமக்காக ஜெபிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்புறம் பாக்கெட் மாதிரி இருக்கிற மேலே மட்டும் அதில் நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதலாம். இப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷீட் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பேப்பர்ஸ் எழுதிட்டு இங்கே தேங்க்யூ காட் இருக்குல்ல, நம்ம எதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இப்போ வந்து நான் இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஹெல்த், நம்ம சுகத்தோடு இருக்கிறோம்ல அது ஆண்டவரோட கிருபை தான். அப்போ நம்ம தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ காடில் வந்து நம்ம ஹெல்த்துக்காக நன்றி சொல்லலாம். வேறு வந்து நம்மளுக்கு நல்ல அப்பா அம்மா, நல்ல ஒரு ஷெல்டரான வீட்டில் நம்ம இருக்கோம்ல, அதுக்கும் நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேப்பரில் வந்து எழுதிக்கலாம், ஃபேமிலி அண்ட் ஷெல்டர், நம்ம அதுக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா திங்ஸ் நம்ம நன்றி சொல்லலாம். இதில் நம்ம பாக்கெட்டில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ப்ரைஸ் காட், அதுக்கு வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, நம்ம காட் வந்து ஆல்மைட்டி அண்ட் அமேசிங், நம்ம காட் வந்து எப்படி சர்வ வல்லமை உள்ளவர். ஓகேவா? நம்ம ஆண்டவரை துதிக்கணும். இந்த இதில் வந்து அப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் ஹோலி காட், நம்ம காட் எப்படிப்பட்ட காட், பரிசுத்தமான ஆண்டவர். அப்போ நம்ம ஆண்டவரை இப்படி துதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் என்னதுன்னா, ஃபர்கிவ் மீ, நம்மளாம் சண்டை போடுவோம்ல வீட்டில் தெரியாமல், நம்மளுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் கூடலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கு நம்ம ஃபைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை வேறு என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து ப்ரேயர் ஃபார் அதர்ஸ், நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கப்படுற நேரம் வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாகணும். ஏன்னா இப்போ என்ன காலகட்டத்தில் இருக்கோம், பேண்டமிக் பீரியடில் இருக்கோம், கொரோனா வைரஸ் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணலாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கோவிட்ல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்காக என்ன பண்ணலாம், நம்ம ஜெபிக்கலாம். அவங்க நேம்ஸை கூட இதில் எழுதி போட்டுக்கலாம். அப்புறம் என்ன ஜெபிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் எழுதிக்கலாம். அடுத்து கடைசியாக வந்து ப்ரேயர் ஃபார் மீ, நமக்காக எதுக்கெல்லாம் நமக்காக ஜெபிக்கணும்னு தெரியுமா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக க்ரோத் ஆகணும் அதுக்காக. அடுத்து வந்து நம்முடைய தேவைகளுக்காக, அப்புறம் வீட்டில் இருக்க தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகிறதுனா எப்படி,
நான் இன்னும் உமக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே, பரிசுத்தத்தில் நான் இன்னும் வளரணும், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அடுத்து நம்மளுடைய தேவைன்னா இப்போ நமக்கு ஸ்டடீஸ், அப்போ ஸ்டடீஸ்க்காக நான் என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ப்ரேயர் புக். ஓகேவா? இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை என்ன பண்ணணும், மறக்காமல் அழகாக செஞ்சு நம்முடைய சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை சென்ட் பண்ணிடணும். ஓகேவா குட்டீஸ்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மை ப்ரேயர் புக், அடுத்து தேங்க்யூ காட், அப்புறம் ப்ரைஸ் காட், ஃபர்கிவ் மீ, ப்ரேயர் ஃபார் அதர்ஸ், ப்ரேயர் ஃபார் மீ. ஓகேவா குட்டீஸ்? நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் பார்ப்போம். பாய். இன்றைக்கி மீம்ஸில் நம்ம பார்க்க போகிறது எந்த பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு 5:13 இருக்க வசனத்தை பற்றி தாங்க. அந்த இதில் அழகாக வசனம் இருக்கும், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பப்பட்டால் மட்டும் ஜெபம் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணலாம், பயமாக இருந்தாலும் ப்ரேயர் பண்ணலாம், ஒரு விஷயத்த நினச்சி ஓவராக திங்க் பண்ணாலும் அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம், நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையா அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணலாங்க, வருத்தமாக இருக்கா அப்பயும் நம்ம ப்ரேயர் பண்ணலாங்க, பிரச்சனையாக இருக்கா அதுக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணால் போதுங்க. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணால் போதும், லைஃப்பில் இருக்க நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஏன்னா நம்மளோட இருக்கிற கருத்தர் மிகப்பெரிய இல்லையா. ஸோ இன்னைக்கு இந்த மீம் வழி உங்களுக்கு சொல்ல விரும்புது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன பிரச்சனைனாலும் லைஃப்ல நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இதனால சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நீங்க வார வாரம் கேட்கிற கதையிலிருந்து உங்களுக்கு ரெண்டு கேள்வியும் அப்புறம் கனெக்ஷன்ஸும் உங்களுக்கு கேட்கப்படும், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செஷனு, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தெரிவிக்கணுமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பேதுருவை காவல் காத்த மொத்த சேவகர்கள் எத்தனை பேர்? செகண்ட் க்வெஸ்சன், பேதுரு கதவை தட்டிய போது கதவை திறந்த சிறு பெண்ணின் பெயர் என்ன? திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட் க்வெஸ்சன், பேதுருவை காவல் காத்த மொத்த சேவகர்கள் எத்தனை பேர்? செகண்ட் க்வெஸ்சன், பேதுரு கதவை தட்டிய போது கதவை திறந்த சிறு பெண்ணின் பெயர் என்ன? ஓகே, இப்போ கனெக்ஷன்ஸ் போகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட். இது வந்து ஒரு மலையோட பெயர். இந்த ரெண்டு பிக்சர்ஸையும் பாருங்கள். இது வந்து ஒரு மலையோட பெயர். நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் இந்த மலையை பற்றி வந்திருக்கோம். தெரிஞ்சிச்சா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன், இது வந்து ஒரு பெயர், ஒரு ஆளோட ஒரு பர்சனோட பெயர். இது ஈஸியாக தான் இருக்கும். எழுதிட்டிங்களா? ஓகே. இப்போ தேர்ட் ஒன், இது வந்து ஒரு பண்டிகை. உங்களுக்கு நிறையா பைபிளில் ஏகப்பட்ட இடங்களில் இந்த பண்டிகை வந்திருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எழுதிட்டிங்களா? திருப்பி உங்களுக்கு இந்த மூணு ஸ்லைட்ஸும் வரிசையாக ஒன்றா போடுறோம், நீங்கள் பார்க்கலை அப்படின்னா திருப்பி பார்த்துக்கோங்க. எழுதிட்டிங்களா? ஓகே, நீங்கள் இந்த ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செஷனில் உங்கள் நேமு, நீங்கள் என்ன பிகினராக, ப்ரைமரியாக, ஜூனியராக, இன்டரா, சீனியரான்றதை நீங்கள் நோட் பண்ணிட்டு ஆன்சர்ஸை நீங்கள் கீழே போடுங்க. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான்றதை நாங்கள் வந்து சொல்லுவோம். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி விடலாம். ஓகே, தேங்க்யூ. ஜெரோம், இந்த வாரம் சண்டே ஸ்கூல் எனக்கு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு சாங்ஸு, ஆக்ஷன்ஸு, அப்புறம் கதை, அப்புறம் ஆக்டிவிட்டீஸு, இதெல்லாமே இன்றைக்கி சூப்பராக வசனம் செமையாக இருந்துச்சு. இன்றைக்கெலாம் ரொம்ப சிம்பிளான வசனமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா இருந்துச்சுண்ணே உண்மையிலே சண்டே கிளாஸு. ஓகே, அதே அண்ணாவுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதேமாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ ஜெபம் எப்படி பண்ணணும், ஜெபம் யாருக்காகலாம் பண்ணணும், நம்மளுக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக பண்ணணும் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டோம். எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றதே ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம். வசனமாக்க அழகாக சொல்லுவாங்க ஜெபத்தில் உறுதியாக தடுத்துருக்கணும்னு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, இதேமாரியே இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுத்தருவோம். ஸோ அடுத்தடுத்த வாரங்கள்லையுமே நீங்கள் சண்டே ஸ்கூல் இதே டைம் மறக்காமல் வந்துடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்காக நாங்கள் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் லிங்க்கோடையே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் இருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி
சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த இதில் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக டீச்சர்ஸ் ஆகிய நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்குவோம். இந்த யூடியூப் லிங்கோடையே உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கும் இருக்கும். ஸோ மேலே இல்லைனா கீழே இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கில் உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை இன்டர்வல் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் ப்ரேயர் பற்றி கற்றுக்கிட்டோம். அது லைஃப் லாங்காக நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபைனல் ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம கன்க்ளூட் பண்ணிடுவோமா? ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கோம் ராஜா. இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துனீங்க, நாங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எங்களோடு கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டதை எங்கள் லைஃப் லாங் நாங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா சுச்சுவேஷன்லேயும் நாங்கள் உங்ககிட்ட ஜெபம் பண்ணவும் ஜெபத்தில் உறுதியாக நாங்கள் தரித்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நன்றி ராஜா. எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இங்கே எல்லாரையும் உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சுஸ்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சுஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சுஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.